உலக நாயகன் என்றெல்லாம் பட்டம் வாங்கிய நடிகர் கமல் இன்று ஒற்றை எம்பி சீட்டிற்காக அறிவாலய வாயிலில் காத்து கிடக்கிறார். ஒரு அரசியல் கட்சி நடத்துவது என்பது சினிமா படம் எடுப்பதை போலவா என்ன? சினிமாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் என்றோ புரட்சி தலைவி என்றோ தன்னைத்தானே நினைத்து கொண்டால் என்ன கதி ஆவார்கள் என்று தமிழ்நாடு அரசியல் வரலாறு அறியும். ஆனால் அத்தனையையும் அறிந்து கொண்டு கட்சி என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு கமல் செய்த அளப்பறைகளை என்ன சொல்வது? ஒரே ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்துவிட்டு அவ்வப்போது ஓடி ஒளிந்து கொள்ளும் கமல், தேர்தல் எப்போது வருகிறதோ அப்போது மட்டும்தான் அரசியலில் லைம் லைட்டிற்கே வருகிறார். ஆனால் மக்கள் பிரச்சனைகளுக்கோ மக்களுக்காகவோ ஒரு நாளும் களத்திற்கு வந்ததில்லை, மக்களுக்காக நின்றதும் இல்லை. ஏன், அவர் கட்சிக்காரர்களுக்காக கூட அவர் நின்றதில்லை. அதனால்தான் கட்சியில் கூட்டமும் இல்லை. கடந்த தேர்தலில் பாஜகவின் பி டீமாக செயல்பட்டு தன் கடமையை ஆற்றிய கமல் இன்று திமுகவின் பி டீமாக செயல்பட கால்ஷீட் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ஸ்டாலினுடனும் உதயநிதி கூடவும் பின்னி பிணைந்து அண்டா அண்டாவாக பாசத்தை பொழிகிறார். ஆனால் என்ன சொல்வது, வடிவேலு சொல்வது போல அம்மன் ஜல்லிக்கு தேராத கதைதான் என்பது வேறு. இலவச தொலைக்காட்சியை உடைத்து திமுகவிற்கு எதிராக களமாடிய கமல் இன்று அதே திமுகவிடம் ஒற்றை எம்பி சீட்டிற்காக போராடி கொண்டிருப்பதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. கமல் பற்றி கேள்வி கேட்டால் நான் சீரியஸ் அரசியல் பேசுகிறேன் என்று கிண்டல் செய்த ஸ்டாலினும், நான் சட்டையை கிழித்து கொண்டு சட்டமன்றத்திலிருந்து வெளியே வரமாட்டேன் என்று பேசிய கமலும் எப்படி கைகோர்க்கிறார்கள்? எல்லாம் அந்த ஒற்றை எம்பி சீட்டிற்காகவா? யாருமே இல்லாத கட்சியில் யாரை வைத்து மீட்டிங் போடுகிறார் கமல்? திடுக்கென உயிரிழந்து விட்டு திடீரென காணாமல் போகும் சீசன் அரசியல்வாதி கமலை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள்? ஒருவேளை மக்கள் நீதி மையத்தை திமுகவில் கரைக்க தயாராகிவிட்டாரா கமல் என்று முணுமுணுக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.